அன்பர்களே, நாமட்டைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வைஷ்ய மந்திரம். இந்த மந்திரம் பற்றின குறிப்புகள் புலிப்பாணி சித்தருடைய சுவடிகளில் உண்டு. அதே போல் காளிமாமூனியும் இந்த பற்றின விஷயங்களை சுவடிகளில் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்னா, ரீம் ஐயும் கிளியும் ஸ்ரீயும் சவும் இரீம் கிளீம் ஓம், இதுதான் அந்த வைஷ்ய மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை எவர் ஒருவர் தினந்தோறும் ஜெபித்து வர்றாங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான வறுமைகளுமே நீங்கும் என்றும், சகல விதமான தேவதைகளுமே அவங்களுக்கு வசியமாவார்கள் என்றும், மிக பெரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடிய மன்னர்கள், அதாவது அந்த காலத்தில் மன்னர்கள், இப்போ வந்து மிகப்பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவங்க கூட அவங்களுக்கு வசியம் ஆவாங்க அப்படின்னும், லோக வசியம் உண்டாகும், அதாவது சகல மக்களுமே அவங்களுக்கு வசியமாகக்கூடிய அளவுக்கு லோக வசியமும் அவங்களுக்கு உண்டாகும் என்றும், அதன் கூடவே தொழில் வசியமும் அவங்களுக்கு சித்தியாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இதை பற்றினா காளிமாமனுடைய சுவடிகளையும் குறிப்புகள் உண்டு. அதாவது வறுமையில் இருக்கக்கூடியவங்க, கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க, தொழில் சரியாக அமையாதவங்க, தொழிலில் லாபம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாம் இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மந்திரத்தை வந்து தினந்தோறும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் எப்போ அமைதியாக இருக்கீங்களோ, புரியுதுங்களா, நீங்கள் ஒரு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் உங்களுடைய மனசு ரொம்ப அமைதியாக இருக்கோ, அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய புருவ மத்திய உற்று பார்த்தபடி இந்த மந்திரத்தை, சரிங்களா, இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இத்தனை முறை சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா களிமாமுனியும் வந்து தினந்தோறும் இப்படி இத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு சொல்லலை. புலிப்பாணி சித்தருடைய சுவடிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, இது தினந்தோறும் இப்படி சொல்லணும் அப்படிங்கிற குறிப்புகளும் இல்லை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மொத்தம், சரிங்களா, நீங்கள் தினந்தோறும் சொல்லிட்டு வர்றீங்க அப்படின்னா, மொத்தம் 100,000 முறை இந்த மந்திரம் நீங்கள் சொல்லி முடிக்கும்போது இந்த மந்திரம் உங்களுக்கு முழுமையாக சித்தியாகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு இத்தனை முறை நீங்கள் மந்திரம் சொல்லணும் அப்படின்னா சொல்லவே கிடையாது, சரிங்களா. அதனால் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு முறை உங்களால் மந்திரம் சொல்ல முடியுதோ அந்த அளவுக்கு மந்திரம் சொல்லலாம், சரிங்களா. இதை காலை மாலை நேரங்களில் நீங்கள் சொல்லலாம். அதற்கிடையில் உங்களுக்கு எப்பாவது நல்லா டைம் கிடைக்குது, அமைதியாக உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது, ஒரு வேலை நேரத்துலேயோ இல்லை மற்ற நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, அந்த நேரத்தில் கூட இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். இந்த மந்திரத்திற்கு சாபம் போக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சரிங்களா. ஏன்னா சில பேர் யோசிப்பீங்க, இந்த மந்திரத்து சித்தர்கள் வழியில் வந்திருக்கு அப்படின்னா இந்த மந்திரத்துக்கு சாபம் போக்கணுமா அப்படின்னு, கண்டிப்பாக கிடையாது. சித்தர்கள் எது போல மந்திரங்களுக்கு சாபம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த மந்திரத்தால் ஒருவனுடைய உயிருக்கு ஆபத்து வரும், சரிங்களா, இந்த மந்திரத்தால் அடுத்தவர்களுக்கு ஆபத்து வரும், இதுபோல் மந்திரங்களுக்கு தான் சாபம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நபர் பிரயோகம் படும்போது அவருடைய வறுமை தான் நீங்கும், தொழில் சித்தியாகும், சகல மக்களும் அவங்களுக்கு வசியமாவாங்க. இதனால் அடுத்தவர்களுக்கு ஆபத்து வரப்போகிறது கிடையாது. அதனால் இந்த போன்ற மந்திரங்களுக்கெல்லாம் சித்தர்கள் சாபங்கள் கொடுக்கலை. அதனால் நீங்கள் சாப நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள், எந்த உயிர்களுக்கும் தீங்கு விளைவிக்காதீங்க, புரியுதுங்களா. இது வந்து சொல்லியில் சொல்லக்கூடியது, நானாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இது போன்ற வறுமை நிற்கக்கூடிய மந்திரங்கள்லாம் நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது அந்த நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு உயிரினங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள். இப்போ ரோட்டில் திருநாய்கள் விலங்குகள் இருக்கும், அதுக்கு உணவு கொடுங்க. எறும்புகளுக்கு, ஏதோ ஒரு உயிரினங்க, பறவைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவுகளை கொடுக்கலாம், சரிங்களா. அதே போல் ஏழைகளுக்கு ஏதாவது உணவுகள் வாங்கி கொடுக்கலாம். உண்மையாக பசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு, நான் சொல்கிறது உண்மையாக பசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் உணவுகள் வாங்கி கொடுக்கலாம். இது போல் தான தர்மங்களை இந்த மந்திரங்களை ஜெபிக்கக்கூடிய காலகட்டத்தில் பண்ணிங்க அப்படின்னா, மந்திரம் எந்த தடையும் இல்லாமல் குயிக்காக அவங்களுக்கு பலன் தரும். ஏன்னா ஒரு மந்திரத்தை நம்ம
உச்சரிக்கும்போது அதுலேயும் இது போல் வறுமையை நீக்கக்கூடிய மந்திரத்தை நம்ம வந்து உச்சரிக்கும்போது நமக்கு வந்து கர்ம வினை தடங்களாக வரும். இந்த மந்திரத்தை சித்தி பண்ண விடாமல் தடையாக வரும். ஏன்னா நம்மளுடைய அந்த கர்ம வினைப்படி இவன் வந்து வரும் செல்வம் பெறக்கூடாது அப்படின்னு அந்த கர்ம வினை என்ன பண்ணும், இந்த மந்திரத்தை சித்தி பண்ண விடாமல் தடையாக வரும். அந்த நேரத்தில் நாம் இது போல் உயிரினங்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு நம்ம பெருசாக இதுக்காக 5000-10000க்கெலாம் செலவழிக்கக்கூடாது. உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு சிறு உணவுகள் வாங்கி கொடுக்கலாம். அப்படி நம்ம தான தர்மங்களை பண்ணும்போது இந்த கர்ம வினை தடுக்கப்பட்டு என்னாகும், இந்த மந்திரமும் குயிக்காக உங்களுக்கு பலன் கொடுக்கும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறது இந்த மந்திரம் வந்து மொத்தம் 100,000 முறை, நீங்கள் ஒவ்வொரு நாளும் 10 முறை 20 முறை சொல்கிறதெல்லாம் ஒன்றா சேர்ந்து மொத்தம் 100,000 முறை நீங்கள் எப்போ நீங்கள் மந்திரத்தை உச்சரித்து முடிக்கிறீங்களோ அப்பையில் இந்த மந்திரம் முழுமையாக உங்களுக்கு சித்தியாகி முழுமையாக பலன் தர ஆரம்பிச்சிடும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த மந்திரத்தை உச்சரித்தா உங்களுடைய வறுமையெல்லாம் அகன்று போகும். அதே போல் தேவதைகளும் வசமாகும். மன்னாதி மன்னனாக இருந்தாலும் உங்களுக்கு வசமாவாங்க. அதே போல் சகல மக்களுமே உங்களுக்கு வசியமாவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொழில் சித்து உங்களுக்கு ஏற்படும். தொழில் சித்து அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, அதாவது எந்த தொழிலை தொட்டாலும் துளங்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, எதில் கையை வச்சாலும் மண்ணில் கை வச்சாலும் பொண்ணாயிருதுப்பா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒரு சில பேர் தொழில் ஆரம்பித்தாங்கன்னா எந்த தொழில் ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அதுதான் தொழில் சித்தி ஆறுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மந்திரம் உச்சரிக்கும் போது அந்த நபருக்கு தொழில் சித்தி உண்டாகும். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக அனைவருமே இந்த மந்திரத்தை உச்சரிங்க. இதில் எந்திர பிரயோகமும் பண்ணலாம். சரிங்களா? நம்மக்கிட்டையும் இது போல் எந்திரங்கள் இருக்குன்னா வியாபார ரீதியாக இந்த எந்திரங்களையும் நான் கொடுப்பது உண்டு. சரிங்களா? அருமையாக வேலையும் செய்யும். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.